Hello everyone, welcome to my channel Kavi's Dairies. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கேக் ரெசிபி பார்க்க போறோம். சோ ரீசன்ட்டா வீட்ல வந்து நான் கேக் செஞ்சிருந்தேன். அந்த கேக் வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில ஆட் பண்ணும்போது நிறைய பேர் அதோட ரெசிபி டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ அந்த கேக் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த கேக்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம எந்த எக் யூஸ் பண்ண போறது இல்ல, அண்ட் ஆல்சோ குக்கர்ல பண்ண போறோம், ஓவன் யூஸ் பண்ணாம. ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் கவிதா அண்ட் நம்ம சேனல் கவிஸ் டேரிஸ். இங்கே வந்து ஏகப்பட்ட விலாக்ஸ், அன்யூஷுவல் ரெசிபிஸ், டிஐவர்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் கவிஸ் டேரிஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு மெஷரிங் கப் இல்லைனா மெஷரிங் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த கப் தான் மெஷரிங் கப்பை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது கேக் பேட்டரோட ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. அது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் கூட பரவாயில்லை. இது கூடவே ஹாஃப் கப் ஆஃப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் கப் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்றபடி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இது வந்து நீங்கள் இதை ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வரும். ஸோ அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கப்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே ஒரு ஹாஃப் கப் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து சாக்கோ சிப்ஸை பவுடர் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து சுகரை வந்து வெறும் ஹாஃப் கப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் 1 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட அரௌண்ட் 3/4 கப் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் டைம் இன்ஸ்டா ஸ்டோரியில் ஆட் பண்ண கேக் வந்து ஸ்பாஞ்ச் கேக். ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேம் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் அதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணல, இதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு சேம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே செஞ்சிடலாம். ஒருவேளை நம்ம செய்கிற பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. கேக் பேட்டர் வந்து இந்த அளவுக்கு சில்கி ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட பேட்டர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த கேக் பேட்டரில் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி நல்ல ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம கேக் ரெடியான பிறகு நம்ம கேக் வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாமே நல்லாவே மெல்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கேக் வந்து நம்ம இதில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நான் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்ட பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பட்டர் இல்லைன்னா கூட நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்படியே இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டேப் கொடுங்க. அப்போ தான் அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாமே நல்லா போய் செட்டில் ஆகும்.
இதுக்கப்புறம் பேக்கிங்காக குக்கரை ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து குக்கரில் தான் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குக்கரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம அதை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேக்கிங்காக சால்ட் இல்லைனா சாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சால்ட் எல்லாமே லெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து குக்கரோட லிட்டில் கேஸ்கெட் அண்ட் விசில் எதுவுமே போடாமல் நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ண போகிறோம். டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆன பிறகு நம்மளோட பேக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பிளேட்டை கூட அப்சைட் டவுன் வச்சு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்மளோட கேக் பேட்டர் வச்சு அரௌண்ட் 45 minutes வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ண போகிறோம். அகெயின் குக்கரோட லிட்டில் வந்து கேஸ்கெட் அண்ட் விசில் போடாமல் தான் பேக் பண்ண போகிறோம். ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிறகு நம்மளோட குக்கர் ஓப்பன் பண்ணும் போது நம்மளோட கேக் வந்து இப்படி தான் ரெடி ஆகிருக்கும். கேக்கோட டாப்பில் இந்த மாதிரி பிரேக் ஆயிருக்கு அப்படின்னாலே கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் மீனிங். தேவைப்பட்டால் நம்ம வந்து ஃபோக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோக் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கூட நம்மளோட கேக் பேட்டர் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னாலே இது வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயிருக்கு அப்படின்றது தான் மீனிங். இப்போ இந்த கேக் வந்து கூல் ஆன பிறகு நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நம்மளோட சாஃப்ட் மாய்ஸ்ட் சாக்கோ ஸ்பாஞ்சு கேக் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. நம்மளுடைய சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸ் கேக் கம்ப்ளீட்லி ரெடி ஆயாச்சு. இந்த கேக் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கேக் தான். ஸோ எனக்கு வந்து இதோட டேஸ்ட் கலர் டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்கக்கூடிய மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ அண்ட் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் கவிஸ் டேஸ்க்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.